நண்பர்களே, இந்த கீரையின் பெயர் லச்சக்கேட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மருத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் நிறைய பேர் இருக்குது. நஞ்சுகொண்டான் கீரை, நச்சுக்கொட்டை கீரை, நஞ்சுண்டான் கீரை, லச்சக்கெட்ட கீரை என பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த கீரையை அழகுக்காகவே பலர் வீடுகளில் வளர்த்து வர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக வளரும். உண்மையில் இது வந்து நம்ம உண்ணக்கூடிய ஒரு கீரைங்க. மிக குறைந்த பராமரிப்பிலே இந்த தட்ப வெப்பம் தாங்கி இது வந்து வளரும். இது வந்து முருங்கைக்கீரையை போல் மரத்தை வந்து வெட்டி நடலாம், இல்லை அல்லது கொட்டை போட்டு வளர்க்கலாம். நண்பர்களே, இது வந்து மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு ஒரு சிறந்த மருந்தாக இதை பயன்படுது. எப்பேற்பட்ட இடுப்பு வலி, கையால் வலி, இந்த மாதிரி புடனி வலி, இந்த மாதிரி வலி உள்ளவர்கள் இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலில் வந்து அந்த மூட்டுகளில் இருக்கிற வலி, எல்லா வலியுமே சரியாகுது. மற்றும் இது உடம்பில் உள்ள விஷத்தை வந்து வெளியே கொண்டு வருது என்பதாலேயே இதை வந்து நஞ்சு உண்டான் கீரை என்று சொல்கிறாங்க. மற்ற கீரையைப் போல இதையும் பாசி பருப்பில் சேர்த்து பொரியலாகவோ துவையலாகவோ சூப்பாகவும் பயன்படுத்தலாம். பெரிய இலையாக இருப்பதால் நரம்புகளை நீக்கிய பிறகே பயன்படுத்த வேண்டும். இது வந்து உடம்பில் உள்ள இரத்தத்தின் உப்பின் அளவை குறைக்கிறது. மற்றும் உடம்பில் உள்ள அசுத்த நீரை வந்து வெளியேற்றுதுங்க. இது வந்து உடம்பில் வந்து ஒரு கருப்பு பையிலிருந்து உடல் வயிறு அல்சர்கள் எல்லா உடம்புலேருந்து நச்சுத்தன்மை அனைத்துமே வந்து இது நீக்கக்கூடிய ஒரு கீரைங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கே கிடைக்குதோ ஒரு குச்சியவோ இல்லை விதையோ கொண்டாந்து போட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் வளர்க்கலாம். இந்த கீரையை வந்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் உள்ள விஷத்தன்மை அனைத்து நீக்கி கையால் வலி, இடுப்பு வலி, மூட்டு முடக்கலாம் அதிகமாக வலி இருக்கிறே, இது வாரம் ரெண்டு டைம் கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து நோயும் தீரும். விஷத்து உடம்புலல்ல கொஞ்சம் கொஞ்சம் விஷம் ஏதோ இந்த கொசு கடிக்கிறது, மற்றது இந்த பூரான் அது இதுன்னு கடிக்கிற பல விஷங்களை வந்து இது போகுதுங்க. இது ஒரு அற்புதமான கீரை. நம்ம முன்னோர்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போ வரவங்க காலத்தில் அனைத்தும் மறந்து போச்சு. நண்பர்களே, இந்த இலை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இலையும் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இதில் உள்ள இந்த நரம்பை வந்து நீக்கிடுவோணும். இந்த பெரிய நரம்பு வருது பார்த்தீங்களா, இந்த பெரிய நரம்பு எடுத்துட்டு இந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்து அரிஞ்சு பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பாசி பேரில் இல்லை வந்து சூப்பாகவோ இதை பொரியலாகவோ தேங்காயெல்லாம் திருவி போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, இது போலன்னா பல வீடியோக்கள் நம்ம போடுறோம், மொழிகளை பற்றி போடுறோம். நம்ம சேனலை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.